நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், தம்னையில் பார்த்து யாரும் ஷாக் ஆகிறாதீங்க, அஃபீஷியல் போஸ்ட் கிடையாது. பட் ஆஃபீஷியலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமான போஸ்ட் பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்காரு ஒரு ஃபேன். ஸோ யார் யானி உன்னை பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு தரமான எடிட்டாக கொடுத்துருக்காரு. ரியலான லோக்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மூலமாகவே கன்வே பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா நம்ம தளபதி, சூர்யா, கார்த்தி அப்படின்னு மூணு பேருமே வச்சு செஞ்சிருக்காரு இந்த போஸ்டரில். விக்ரம் பார்ட் 3 அப்படிங்கிற டைட்டிலோட இந்த போஸ்டர் வந்து வெளியே வந்திருக்கு. லோக்கி யூனிவர்ஸை எப்படா நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம், தளபதி 67 படத்தில் எப்படி கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எக்கச்சக்க எதிர்பார்ப்போடு இருந்துட்டு வரோம். அந்த டைமில் இந்த ஒரு போஸ்ட் பார்த்தோன்னா இப்போ செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸில். போஸ்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா கோட் ரெட் தி வில்லன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோட் ரெட்டுக்கு அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரெட் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ஒரு லெட்டரில் பார்த்தோம்னா விக்ரம் படத்தில் வந்து சூர்யா அவர்கள் ரோலக்ஸ் அப்படின்ற கேரக்டில் பண்ணியிருந்தார். டி அப்படிங்கிற லெட்டருக்கு பார்த்தோம்னா டில்லி அப்படிங்கிற கேரக்டில் கைதி படத்தில் கார்த்தி பண்ணியிருந்தார். பேலன்ஸ் இருக்கிறது இ அப்படிங்கிற இந்த லெட்டர் மட்டும்தான். இந்த இ அப்படிங்கிற லெட்டரில் தான் அடுத்ததான் தளபதி 67 படத்துக்கு ஈகிள் அப்படின்னு டைட்டில் வைக்க போகிறார், இல்லைனா தளபதிக்கு அந்த நேம் வைக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெட் அப்படின்றது இதுதான் மீனிங் அப்படிங்கிறத தளபதி 67 படத்துமா தான் ஃபுல்ஃபில் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. கெஸிங் எல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலும் லோகேஷோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். லோகி யூனிவர்ஸ் மூலமா இந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிறத தளபதி ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. மற்றபடி அவர் என்ன மாதிரி டிசைன் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த போஸ்டரில் நம்ம தளபதி சூப்பரான ஒரு ஹேர்ஸ்டைலோட ஒயிட் ஷர்ட்ல, அதில் கொஞ்சம் பிளட் பீஸ்ட் படத்தில் இருக்கிற மாதிரி, அடுத்ததான் கையில் வந்து கன் வச்சிருக்காரு, ஒரு டெரர் லுக்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் பார்த்தோம்னா தம் அடிச்சுட்டு ரோலக்ஸ் அப்படிங்கிற கெட்டப்பில் தான் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் அந்த கத்தி இருக்கு, ஹேஸ்டே இருக்கு. லோகேஷ் வந்து படத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவார் அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இந்த டேபிளில் வச்சிருக்காரு. பின்னாடி நம்ம டில்லி கார்த்தி அவர்கள் இருக்காரு. ஸோ இந்த போஸ்டரே பார்த்தோன்னா மூணு பேருமே டெரர் லுக்கோட பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு வெறித்தனமான எடிட்டரால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டர் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டர் இருக்கு. இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா கமலர்கள் வந்து இதில் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த போஸ்டர் வந்து அஸ்வின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. ரியலே ஹேட்ஸ் ஆஃப் அன்பா அப்படின்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு தரமான எடிட் தான் அது. ஸோ இந்த ஒரு காம்போல பார்த்தோம்னா தளபதி 67 படம் உருவாச்சு அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. லோகி யூனிவர்ஸ் வந்து என்னோட அப்கமிங் ஃபிலிம்ஸில் இருக்கு அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. தளபதி 67 படத்தில் இந்த காம்போ வச்சு ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தளபதி ஃபேனா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.